இன்னைக்கு நம்ம கூட ஸ்டுடியோல இணைஞ்சிருக்கிறவர் எல்லோருக்கும் பரிச்சயமான முகம், நம்மளுடைய கோவை விஜய் பண்டிட் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சரி, இப்ப இந்த பெயர்ச்சி ஆயிருக்கு. பொதுவா இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு வந்து நீங்க வித்தியாசமா வந்து பாம்பை பிடி பலனை சொல்கிறேன்னு சொல்லி பலன் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேருக்கு அது வந்து ரொம்ப பிரயோஜனமாக ஒரு பதிவாக இருந்தது. நிறைய பேர் நமக்கு சொல்லியும் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு பலன் சொல்லலை சார், என்ன காரணம்? ஏன்னா பாம்பை வச்சே பலன் சொல்லி பழகினால் திடீர்னு குருவை வச்சு சொல்லணும் எப்படி சொல்கிறது? குரு பெயர்ச்சி தெரியாமல் இல்லை எனக்கு. அதில் ஏன்னு கேட்டிங்கன்னா, என் ஜாதகத்தில் வந்து 9 இடத்துல ராகு, பாகிஸ்தானத்தில் ராகு. அதனால நான் ராகுவை வச்சு தான் அதிகமாக நான் சொல்லுவேன், ராகு வச்சு தான் சொல்லுவேன். குரு பேச்சு எனக்கு தெரியாமலாம் இல்லை, அது தெரியாமல் ஜோசியத்துக்கு வர்றேன் குரு பேச்சானா எப்படி இருக்கும்னு. என் ஜாதகத்தில் வந்து அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறனால நான் அதை சொல்றதில்ல. உங்களுடைய அந்த பெயர்ச்சி பலனுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வரலாங்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகு பகவானுக்கு வந்து என்ன பொறுத்தவரை ராகு பகவானுக்கு வந்து லக்னத்தை வச்சு சொல்லிடலாம். ராசியை வச்சு சொல்றது ஒரு பெர்சன்டேஜ் கம்மி தான், ஒரு 30% தான் அது பலன் சரியாக வரும். குரு பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியும் எடுக்கணும், லக்னத்தையும் எடுக்கணும், எல்லாத்தையும் எடுக்கணும். இன்னொன்று வந்து எனக்கு அது வந்து சொல்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மி. ஏன்னா இது அக்யூரேஷன் கரெக்டாக இருக்குது, ராகுகேது பெயர்ச்சி அக்யூரேஷன் கரெக்டாக இருக்குது. இன்னொன்று சனி பெயர்ச்சி எனக்கு அந்த நேரம் வாய்ப்பு இல்லை, இல்லைனா சனி பெயர்ச்சி போட்டிருப்பேன். நான் கடைசியாக போட்டது 2019 நினைக்கிறேன் சனி பெயர்ச்சி. அது என்னுடைய சேனலில் ஸ்ரீ ஜோதிடபடத்தில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு அது டைம் இல்லாதனால போடலை. எனக்கு ரொம்ப நான் அதிகமாக சொல்கிறது ராகு கேது வச்சு தான் நான் பலனே சொல்கிறது. அவங்க பெர்த் சார்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும், டக்கு டக்குன்னு பலன் அடித்து கொடுத்துட்ருவார். அந்த ராகு கேதுன்ற ரெண்டு கிரகத்தை வச்சு அவங்களுக்கு அழகாக ஒன்று நான் ராகு முடிதான் பிடிப்பேன், கேதுவை தொடவே மாட்டேன். நீங்கள் அது மட்டுமா சார் வச்சு? ஏன்னா எல்லா விஷயத்தையும் வச்சு இல்லை, எல்லாத்துக்குமே ராகு கேது தான். ஆதார் கார்டுக்கும் ராகு கேது தான், செல்போன் நம்பருக்கும் ராகு கேது தான், எல்லாத்துக்கும் ராகு கேது தான். சொல்றீங்க ஜாதகமே இல்லையா, அன்னைக்கு அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் கலரை வச்சு கூட நீங்க அவங்களுக்கு விஷயத்த சொல்லிடுறீங்க. அதுக்கும் ராகு கேது தான் வச்சு சொல்றேன். இப்போ ஒருத்தர் பேரை சொல்றாங்கன்னா அதுக்கு ராகு கேது வச்சு சொல்றேன். அவங்கள்ட்ட ஆதார் கார்டை கொடுக்குறாங்களா, ராகு கேது வச்சு சொல்றேன். அவங்களுடைய செல்போன் நம்பரா, ராகு கேதை கொண்டாந்துருவேன். அவங்க செல்போன் நம்பரை நிகழ்கால ராகு கேதோட இணைச்சிருவேன். நினைச்சு எதை தொடுறாரு, எதை தூக்குறாரு, எதை செய்ய போறாரு, எதை செய்ய போறாரு, அப்படியே அதுக்குள்ளே அப்படியே ராசி கழகத்தும் உள்ளே போயிடும், அப்படியே டெப்த்தாக உள்ளே போயிடும். இப்போ ஜோதிடம்ங்கிறது ஒரு ஒரு ஜோதிட ஒரு நாலேஜ் கொண்டவங்கக்கிட்ட பேசும்பொழுது மணிக்கணக்காக பேசிகிட்டே இருக்கும். நிறைய எனக்கு ஆர்வலர்கள் என் கூட நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஏன்னா என் கூட சேர்ந்தவங்க என்ன மாதிரி தானே இருப்பாங்க. இப்போ ஒரு சினிமாத்துறை சம்மந்தப்பட்டவங்க கூட சினிமா சம்மந்தமாக பேசிடுவேன். ஒரு பிரபல இயக்குனர், இப்போ அடுத்து அவருடைய சகோதரர் மிகப்பெரிய இயக்குனராக வரப்போகிறார். அவர்கிட்ட பேசும்பொழுது கர்நாடக சங்கீதத்தை பற்றி தான் ஆரம்பித்தேன். அவர் அருவி மாதிரி பயங்கரமாக போகிறாரு, அருவி மாதிரி பயங்கரமாக கர்நாடக இந்த ராகம்னு சொன்னோடனே அதில் ரெண்டு பாட்டு பாடுறாரு, ரெண்டு பேரும் சிங்க் ஆகிட்டோம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 20 நிமிஷம், அன்னைக்கு கிட்ட ஒரு மணி நேரம் போயிடுச்சு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஐயா அப்புறம் அவரே புரிஞ்சுக்கிட்டு இந்த ராகம் கேட்டால் அந்த நோய் தீரும் அப்படின்னு. இது எப்படி எடுத்தீங்க? அவரு இளையராஜா ஐயா மேல தீவிர பக்தர், நான் பயங்கரமா அதே மாதிரி நானும் பக்தர், அவரும் ரமணர பக்தர், நானும் ரமண பக்தர், ரமணருடைய பக்தர். நான் சேஷாத்ரி பகவான், ரமணர் மகரிஷி, நான் அண்ணாமலையரை தரிசிக்கிறேனோ இல்லையோ மலையை மட்டும் கிரிவலம் வந்து ரமணருடைய ஆசிரமத்துக்குள்ள போயிட்டு வந்துடுவேன். சேஷாத்ரி பகவானுடைய ஆசிரமம் தான், மேக்சிமம் கோயிலுக்குள்ள போக மாட்டேன். ஏன்னா க்ரௌட் இருக்கும், நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி அங்கே வழிபாடு செய்ய முடியாது, தள்ளி விடுவாங்க. மலையே சிவன் தான். அப்போ ரெண்டு பேரும் அப்படி சிங்க் ஆகுறோம். அவரும் நானும், அவரும் நானும் அவரும் முகம் பார்த்துக்கிட்டது இல்லை, ஃபோனில் தான் பேசுகிறோம். அவர் பிரபல இயக்குனர், இன்னைக்கு சமீப காலத்தில் பிரபல இயக்குனர். அவர் இளையராஜா கிட்ட ரொம்ப க்ளோஸான ஒரு மகராசை. அப்பட்ட கேட்டது, ஐயா அவர் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, சும்மா அவர் பார்த்து அவரை நமஸ்காரம் மட்டும் பண்ணிட்டு வரணும். ஏற்கனவே அவருடைய கையை நான் தொட்டிருக்கிறேன் 88 காலகட்டங்களில் காரைக்குடியில் வச்சு. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அது சிங்க் ஆனால் தான் அந்த நாலேஜ் வெளியே வரும். அப்போ எனக்கு ராகுவை வச்சே, நான் ராகு பகவானை வச்சே நான் சொல்லி பழகிட்டேன். எந்த ஜாதகமாக இருக்கட்டும், யார் ஜாதகமாக இருக்கட்டும், அவங்க ஃபாரினர் ஜாதகமாக இருக்கட்டும், இல்லை அவங்க பிறப்பால் இந்தியராகவே இல்லாமல் அவர் வெள்ளை நிறத்தின வெள்ளை மனிதராக கூட இருக்கட்டும், ராகு தான் எங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அதை வச்சு டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துருவோம். எங்கள் ஊரில் அதை சொல்கிறதே பழனி சொல்ல பாம்பு பிடி, பாம்பு பஞ்சாங்கம்னு ஒரு பஞ்சாங்கம் இருக்குது.
ஸோ அந்த அதுக்கு அழகாக சொல்லி பழகினதுனால இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளவுதான், கோச்சார குரு வச்சு சொல்றது பெரிய மேட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு இது ஒரு ரெண்டு இது ரெண்டு செகண்டில் வரும், அது ஒரு பத்து நிமிஷம் ஆகும், அது பத்து நிமிஷம் ஆகும். சரி, அதுக்கப்புறம் பலன்லாம் சொல்லி அடுத்து அந்த குரு எங்கே போக போகிறாரு, இப்போ எங்கே இருக்காரு, எதை இயக்குறாரு, எதை இயக்கிக்கிட்டு இருக்காரு, அப்போ அந்த வேலையை பூரா அது செய்யும். அதை பூரா சொல்லுவேன், அவங்களுக்கு கேட்காமலே அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ இது எனக்கு ரொம்ப சொல்லி 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 அது பழகுனதுனால, பேசின விஷயமா இருக்கிறனால அது எனக்கு அது ஈஸியாக வந்துருச்சு. அவ்வளோதான் விஷயம். எடுத்த செகண்ட் டக்கு டக்குன்னு டக்கு டக்குன்னு இன்றைக்கி நிகழ்கால ராகு எங்கே இருக்கார், பெர்த்து சார்ட்டில் ராகு எங்கே இருக்கார், என்ன திசை ஓடிட்டுருக்கு, என்ன புத்தி ஓடுது, என்ன அந்தரம் ஓடுது, கோச்சாரத்தில் செவ்வாய் இன்னைக்கு எங்கே நிற்கிறாரு, கோச்சாரத்தில் சனி எங்கே நிற்கிறாரு, அவ்வளோதான் மேட்ரு. டக்கு டக்குன்னு இதான் மேட்ரு, இதை விஷயம் இருக்கு வந்துருக்கீங்க, அவ்வளோதான். மட மட மடம்னு அடிச்சிடலாம், அடிச்சுட்டு அடுத்து என்ன சார் கேள்வி சொல்லுங்கள் சார். அதுக்கப்புறம் அவங்க தேவையில்லாமல் எழுத்துட்டு போவாங்க, எங்கள் அத்தைக்கு எப்படி இருக்கு, பெரியப்பாவுக்கு எப்படி இருக்கு சார், உங்களுக்கு கேளுங்கன்றேன். அவ்வளவுதான். அப்போ அது எனக்கு ஈஸி. அது கோச்சார குரு வந்து சொல்றது வந்து அதில் ஒரு பெரிய கஷ்டமோ சிக்கலோ அப்படிலாம் கிடையாது. எனக்கு அவர் வந்து கைதுக்கி விடுறாரு, அதனால அவரை நான் பிடிச்சிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் எட்டு குடையவராக குரு வராரு, அவருடைய தசாவும் நடக்குது, அப்போ அவருக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கும், ஏதான ஒரு எளிய பரிகாரங்கள்? அதாவது அஷ்டமஸ்தானம்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு துர்ஸ்தானம். அப்போ ஒவ்வொரு லக்னங்களுக்கும் வந்து மாரக பாதக ஸ்தானம்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு லக்னத்துக்கும். அந்த அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்திர லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக, அங்கே ரிஷபத்துக்கு அஷ்டமாதிபதியாக குரு வர்றாருன்னு வைங்க. இந்த குரு எங்கே இருக்காரு, எந்த வீட்டில் இருக்காரு, யாரோட தொடர்பு கொள்கிறாருங்கிறத பார்க்கணும். மெயின் வந்து அஷ்டமாதிபதி யாரை பார்க்குறாரோ அதெல்லாம் பாதிக்கும். அஷ்டமாதிபதி யாரை தொடர்பு கொள்கிறாரோ அந்த உறவு அந்த விஷயங்கள் எல்லாமே பாதிக்கும். இப்போ உதாரணமாக சொன்னால், நான் எனக்கே சொல்லுவேன், நான் ரிஷப்பில் இருக்கணும், எனக்கு எட்டு கூடையவரே குரு, அவர் மூணு கூடையவரை பார்க்குறாரு, உறவுகள் பூரா எனக்கு பிரச்சனை. நான் பாசம் காட்டுறேன், அவங்க பாசம் காட்டுறதில்ல. நான் ஃபோன் பண்ணி தான் கேட்கணும், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, ஆ இருக்கேன் சொல்லு, எப்போ கூப்பிட்டா, ஆ நல்லா இருக்கியா, அப்படி கட் பண்ணுறாங்க. அந்த உறவுகள் எல்லாமே எனக்கு ஒத்தே வரலை. அதே மாதிரியே நாலு கூடையவரும் ஜூரியன், எங்கள் அம்மா என் மேலே பாசம் காட்டலை. அந்த குரு அட்டமாதிபதி எதை பார்க்குறாரு, நாளையும் பார்க்குறாரு, மூணையும் பார்க்குறாரு. அந்த மூணாம் அதிபதி நாலில் இருக்காரு, மூணாம் அதிபதி நாலில் இருக்காரு, மூணாம் அதிபதி நாலில் இருக்காரு. அப்போ மூணு கூடையவனையும் பார்க்குறாரு, நாலாவது வீட்டையும் பார்க்குறாரு, நாலு கூடையவனையும் பார்க்குறாரு. அது லக்னச்சனிங்கிறது அது ஒரு கான்செப்ட், லக்னச்சனிங்கிற கான்செப்ட். பொதுவாக லக்னச்சனி ஒட்டுறது தான் ஒட்டும், ஆனால் நம்ம தான் தேடுறோம். அப்போ என்னுடைய நெருங்கிய நண்பரனே, உறவை வெறுத்து போங்கண்ணே, அப்போ தானே நல்லா இருப்பீங்க, ஏன்னே நீங்கள். ஆனால் லக்னச்சனி விட மாட்டேங்குது. சனி வந்து அப்பா அம்மாவால் கழட்டி விடப்பட்ட ஒரு கிரகம். லக்னச்சனி பொதுவாக நம்ம குருவாக ஆரம்பிச்சிருக்கோம், ஆனால் அதுக்குள்ளே சனியும் கொண்டு வர்றோம். லக்னச்சனி எப்போ உறவை வெறுத்து தனியாக போகுதோ அன்னைக்கு தான் அவங்க ஜெயிப்பாங்க. லக்னத்தில் சனி இருக்கிறவங்க எல்லாருக்குமே உறவிட்ட நெருங்குற வரைக்கும் கஷ்டம். ஏன்னா லக்னத்தில் உட்காந்து மூணாம் இடத்தை பார்த்துருந்தாயி, மூணு உறவு தாயி. எனக்கு மூணாம் இடத்தை சனியும் பார்க்குறாரு, பாதகாதிபதியும் பார்க்குறாரு, அஷ்டமாதிபதியும் பார்க்குது. நான் தான் எல்லார்ட்டையும் பாசமாக இருக்கேன், யாரும் நம்மக்கிட்ட பாசமாக இல்லை. எல்லாருக்கிட்டையுமே அது எல்லார் எல்லா உறவுமே. நான் தான் ஃபோன் பண்ணி, அம்மா நான் 20 வருஷமாக இருக்கேனா செத்தனா பொழைச்சா கூட யாரும் கேட்கலம்மா, 25 வருஷம் ஆச்சு கோயம்புத்தூர் வந்து, இவன் இருக்கானா செத்துட்டானா. ஸோ இவங்களுக்கு முன்னாடி வாழணுங்கிறக்காக என்ன இல்லை, ஐயோ நான் உயிரோட இருக்கேயா, ஒரு நல்லது கிட்ட கூட கூப்பிடலன்னு என்ன. நிச்சயமா. அப்போ அஷ்டமாதிபதிக்கு எவ்வளோ வலிமை இருக்குன்னு பாருங்க. அஷ்டமாதிபதி யாரை பார்க்கிறாரோ அந்த காரக உறவுனால ஜாதகர் துன்பப்பட்டு ஒரு நாள் கண்ணீர் விட்டு அழுவார். அப்போ அந்த மாதிரி அஷ்டமாதிபதி திசையே அவங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்க. கஜ சம்ஹார மூர்த்தி, கஜ சம்ஹார மூர்த்தி. ஒவ்வொரு லக்னத்துக்கும் அஷ்டமாதிபதி கோயில் வச்சிருக்கேன், ஒவ்வொரு லக்னத்துக்கும் அஷ்டமாதிபதி கோயில் வச்சிருக்கேன். கஜ சம்ஹார மூர்த்தி. இந்த கஜ சம்ஹார மூர்த்திங்கிறது கஜன்னா யானைன்னு அர்த்தம். சிவபெருமானே ஒரு யாகம் பண்றாரு, அதுலேருந்து அபிச்சார வேள்வியா மாறுது, அதுலேருந்து கஜமுகாசுரன் வர்றாரு, யானை தலையோட யானை உருவத்தில் வர்றாரு. சிவபெருமான் அதை வதம் செய்து அதை காலுக்கில் வச்சுக்கிறாரு நடராஜர் வடிவில். இது எங்கே இருக்கு இந்த கோயில்னா, வழுவூர்.
வள்ளுவூர் குடந்தை பக்கத்தில், வள்ளுவூர் மயிலாடுதுறை குடந்தை எல்லாம் பக்கம் பக்கம்தான். குருங்கிறது யானை. அப்போ யானை வடிவில் இவங்களுக்கு எட்டாம் இடங்கிற அரக்கனுக்கான பாவகம், 6-8-12 அரக்கனுக்கான பாவகங்கள். அப்போ குரு பாதிக்கப்பட்டு இருந்தால் அவங்க எங்கே போகணும்? வள்ளுவூர் கஜசம்ஹார மூர்த்தி அவங்கள தான் பிடிக்கணும். வியாழக்கிழமை நாள், ஞாயிற்றுக்கிழமை நாள் வழிபாடு செய்ய ஜாதகருக்கு கண்டிப்பாக ஆயுள் பயம் நீங்கும். இப்போ சிம்ம ராசிக்கு எட்டுக்குடையவர், லக்னப்படி ரிஷபத்துக்கு அஷ்டமாதிபதி குரு, சிம்மத்துக்கு அஷ்டமாதிபதி குரு. ஒருவேளை சிம்ம ராசியில் ஒருவர் பிறந்து அஷ்டமாதிபதியாக குரு வந்துடுவார், ரிஷப லக்னமாக இருந்து அதுக்கும் அஷ்டமாதிபதியாக குரு வந்துடுவார். இப்போ ராசிக்கு பத்தில் நிற்கிறாரு, லக்னப்படி லக்னத்தில் நிற்கிறாரு. இவங்க போக வேண்டிய கோயில் அதுதான். நான் குரு பேச்சுக்கு இப்படித்தான் எடுக்கிறேன், குரு பேச்சுக்கு அப்படித்தான் எடுக்கிறேன். சனி செவ்வாங்கிறது ராட்சச கிரகங்கள். இப்போ எனக்கு லக்னத்திலேயே சனி செவ்வா, அங்கேயே குரு வந்து சிட்டிங் ஆயிட்டாரு. திஸ் பிளானட் இஸ் செட்டிங் இன் ரிஷபம். ஸோ அப்போ என்ன செய்யணும்? நான் அங்கே தான் போயாகணும். நான் மட்டுமல்ல, யாரெல்லாம் ரிஷப லக்னம் சிம்மராசியாக வருகிறார்களோ அவர்கள் போக வேண்டிய இடம் கஜசம்ஹார மூர்த்தி, கஜமுகாசுர மூர்த்தி, கஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்ண மூர்த்தி, அவரை தரிசனம் செய்ய. இந்த பத்தில் வந்த குரு பிரச்சனையும் வராது, அஷ்டமாதிபதி தோஷமும் அடிபட்டு போகும். ஒருவேளை அஷ்டமாதிபதி திசையே நடந்தாலும் அவர்கள் அவரை வழிபாடு செய்ய இந்த தோஷம் விலகுகிறது. பரிகாரம் இப்படித்தான் இருக்கிறது. ஒரு புதையல் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நேயர்களுக்காக எந்த அளவுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி செஞ்சு ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் பார்த்து நேயர்களுக்கு பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து எங்களுடைய வணக்கம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஏன் அதை முகம்னு எடுக்கிறோம் அப்படின்னு லாஜிக் இருக்கு. காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் ரிஷபம், ரெண்டாம் இடம் தான் முகம். குருங்கிறது யானை, குருங்கிறது யானை, சனி செவ்வாங்கிறது யுத்தம், சம்ஹாரம், வெற்றி எல்லாமே சொல்லலாம். சிம்மத்துக்கு 5ஆம் அதிபதியே 8ஆம் அதிபதி, ரிஷபத்துக்கு 8 கூடையவரே 11 கூடையவர். இவர் இங்கே 5ஆம் இடம் ஒரு சுபஸ்தானம் வந்துடுது, 11ஆம் இடமும் மாரக பாதகஸ்தானம் வெற்றி ஸ்தானமும் வந்துடுது. இவர்கள் அந்த இடத்துக்கு போகும்போது வெற்றி நிச்சயம். குரு எங்கே இருந்தால் எங்கே போகணும் லாஜிக் இருக்குமா? இது லக்னப்படி எல்லோருக்குமே மாறும், எல்லாருக்கும் மாறும். இப்போ உதாரணமாக வருவோம், ஒரு ஜாதகத்துக்கு வந்து சிம்மத்துக்கே வருவோம். சிம்ம லக்னம் அஷ்டமாதிபதி, ஒரு ஜாதகம் நான் சொன்னது சிம்ம லக்னம் அஷ்டமாதிபதியாக குரு வந்துடுவார். அவர் தனுசில் இருக்கார், 5ஆம் இடத்தில் உட்காந்துருக்காரு, 5ஆம் இடத்தில் உட்காந்துருக்காரு. 5ஆம் இடம் வில்லு, அம்பு, ஆயுதம் வீடு, தனுசு வீடு. 5ஆம் இடம் வில்லு, அம்பு, ஆயுதம் வீடு, தனுசு வீடு. அந்த வீட்டுக்கு நேர எதிர் வீடு யாரோட வீடுனா புதனோட வீடு, மிதுன வீடு. மிதுனம் வந்து காற்று ராசி, இது நெருப்பு ராசி, அது காற்று ராசி. தனுசு நெருப்பு ராசி, தனுசு நெருப்பு ராசி, நெருப்பு ராசி, நிலராசி, காற்று ராசி, நீர் ராசி, அந்த தத்துவத்தில் வந்துடும். தனுசு நெருப்பு ராசி, மிதுனம் காற்று ராசி. அப்போ இந்த ஜாதகப்படி இவர் எங்கே போகணும் லாஜிக் இருக்கு, இவர் எங்கே போகணும் லாஜிக் இருக்கு. நிறைய மிருக வதை, பறவை வதை செய்த ஜாதகம் முன் ஜென்மத்தில், நிறைய மிருக வதை, பறவை வதை வதை செய்த ஜாதகம். சிம்ம லக்னம் சிம்ம ராசி ஜாதகம். குரு எங்கே இருக்காரு? 5ல இருக்கார், தனுசில் இருக்காரு. 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி. காலபுருஷனுக்கு அவன் 12 கூடையவன், லக்னப்படி 8 கூடையவன். காலபுருஷனுக்கு இது பாக்கிய வீடு. அப்போ இவர் அபிச்சாரமான தொழில் செஞ்ச ஜாதகம் முன் ஜென்மத்தில். அபிச்சார தொழில்னா இது இறைச்சி வெட்டுறது, முறையற்ற பூஜைகள் செய்கிறது, முன் ஜென்மத்தில் முறையற்ற பூஜைகள் செய்துதல் செய்வன, இந்த மாதிரி தோஷங்கள்லாம் செய்கிறது, அடுத்தால் கர்ம வலிக்கிறேன்னு சொல்லி செய்வனை செய்கிறது. ஸோ இதெல்லாம் செஞ்ச ஜாதகம். இப்போ அவருக்கு குரு தசையே வந்தாச்சு, அதே குரு தசையே வந்தாச்சு அஷ்டமாதிபதிங்கிறனால. அப்போ குரு தசை வந்தாச்சு, இவர் எங்கே போய் வழிபாடு செய்யணும்? ஒரு வீட்டுக்கு எதிர் வீடு நன்மையை செய்யும், ஒரு வீட்டுக்கு எதிர் வீடு 7ஆம் பாவகம் நன்மையை செய்யும், ஒரு பாவகத்துக்கு 7 நன்மை செய்யும். தொலைச்ச இடத்துல தான் போய் தேடணும். நான் கோயம்புத்தூரில் தொலைச்சி போட்டு கோயில்பட்டுலேயே தேடினா கிடைக்காது, அல்லது சென்னையில் தான் கிடைக்குமா? கிடைக்காது, அது அங்கனுக்குள்ளே தான் தேடணும். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஐயா அது மிதுனத்தில் இருக்குது, ஆப்போசிட்டில், ஆப்போசிட் வீடு மிதுன வீடு, மிதுனத்துக்குள்ளே மான்னு சொல்லக்கூடிய மிருகசிறிச நட்சத்திரம் உள்ளே இருக்குது,
குருசாபம் வாங்கிய ஜாதகம், இந்த ஜாதகம் முன் ஜென்மத்தில் பிராமண தோஷம், குருசாபம் வாங்கிய ஜாதகம். அப்போ ஒரு 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 மிகப்பெரிய ஒரு இறைபலம் கொண்ட, மிகப்பெரிய வில்வித்தை கொண்ட அவர்கிட்ட தான் போய் இந்த மோட்சத்தை தேடணும் அப்படிங்கிறதே அந்த மாதிரி பண்ணுனால அவர்கிட்ட தான் போய் மோட்சம் தேடணும். யார்கிட்டங்க போகணுங்கிறாரு. ராமபிரான் கால்பட்ட இடம் கொள்ளு மான்குடி, கொள்ளு மான்குடி மாகாளநாதரத்தை வழிபாடு செய்யணும். வியாழக்கிழமை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, அங்கே போய் அர்ச்சனை பண்ணி கோயிலில் அன்னதானம் செஞ்சுட்டு சாப்பிட்டு வாங்க. ஏன்னா தனுசு ராமனுடைய வீடு, மிதுனமும் ராமனுடைய வீடு, அதுக்குள்ள மாரீசன் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மிருகசிரீச நட்சத்திரம் மிதுனத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அது உடஞ்ச நட்சத்திரம், ரிஷபத்திலையும் வரும் மிதுனத்திலையும் வரும். மிருகசிரீசம் மானோட நட்சத்திரம், யாரோட நட்சத்திரம், மாயமான் மாரீசனுடைய நட்சத்திரம். மாரீசன் பொன்மான் வடிவத்தில் தான் வர்றாரு சீதா பிராட்டியை கவர்றதுக்கு. அப்போ குரு பொண்ணு, மிதுனத்தில் இருக்க மாரீசன், அப்போ பொன்மான் வடிவத்தில் வந்து சீதா பிராட்டியை கடத்திட்டு போயிடுறாரு. அப்போ யாரால, யாருக்கு, யாருடைய சூழ்ச்சினால் நடக்குது? ராவணனுடைய கட்டளையினால மாரீசன் வந்து அங்கே வந்து மாயமான் வடிவில் வர்றாரு. இது மிதுனம் கூடு விட்டு கூடு பாயிற வீடு. அந்த காலத்தில் சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாஞ்சாங்களே இல்லையா? அப்போ மாரீசனுக்கு கூடு விட்டு கூடு பாயக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்போ இது எட்டாம் இடம், அஞ்சுக்கு எட்டு கூடிய இடம். கொள்ளு மான்குடி, மானை கொள்ளு அப்படின்னு சொன்ன இடம் அது. ராமா அந்த மானை கொள்ளு அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? அவருடைய குருமார்கள்லாம் அந்த அசரீரி கேட்குது, இறையாட்டம் இறைவனுடைய அசரீரி கேட்குது. அப்போ மானை அடிக்கிறார், அம்பால் அடிக்கிறார், தனுசு வில்லு வீடு. அப்போ ராமனுடைய அம்புபட்டு மாரீசன் வந்து முக்தி அடையணுங்கிறது ஜாதகத்தோட விதி. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, பரவாயில்ல நான் ராமனுடைய அம்புபட்டு உங்ககிட்ட வாழ்கிறதுக்கு, ராமனா உங்ககிட்ட வாழ்கிறதுக்கு, ராமன்கிட்ட அடிபட்டு நான் செத்து போகிறேன்டான்னு சொல்லி மாயமான் ரூபத்தில் வந்து அப்பயாவது எனக்கு மோட்சம் கிடைக்கும்னு வந்து ராமனுடைய அவ சூழ்ச்சி பண்ணாலும் ராமங்க அப்பயாவது நம்மளை வந்து மரணிப்பான், நம்மளை கொல்லுவார், ராமபுரான் நம்மளை கொல்லுவார்னு சொல்லி வந்து நின்று செத்து போன இடம் அது. அதனால தான் மிதுன சூசைட் வீடு. தனக்குத்தானே அழிச்சுக்கிறான்ல ராமங்கிட்ட கோபத்துக்கு ஆளாகி. அதுக்கப்புறம் பார்த்தா முன் ஜென்மத்தில் அவன் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறான், தச அவதாரத்தில் ஒரு அவதாரத்துல நான் கைவிட்டு சாகணும்னு, திருப்பி நான் பராமா அந்த பிறக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த ஜாதிக்கு எங்க போகணும், கொல்லுமாங்குடிக்கு போகணும். லக்னம் ராசி எல்லாம் மாறும், கொல்லுமாங்குடிதான் போகணும். அந்த யுத்தம் நடந்த இடம் அது. சாமி பேரு மாகாளநாதர்னு பேரு. அங்கதான் மானை கொள்றாரு. பாரத தேசம் புண்ணிய தேசம்மா, நம்ம இந்து கலாச்சாரத்துக்கு என்ன குறை? அரிய கோவில்கள் பத்தி சொல்றீங்க, நிறைய மக்களுக்கு இந்த மாதிரி கோவில்கள் இருக்கான்னு கூட தெரியாது. உங்க மூலமா நிறைய நேர்கள் பயனடைஞ்சிருக்காங்க, அதே மாதிரி அரிய கோவில்களும் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. அப்படின்னா அதனுடைய முழு காரணம் நீங்க மட்டும்தான். அப்படிலாம் இல்லம்மா, இது வந்து குருமார்கள் கொடுத்த அறிவு, முன்னோர்களுடைய அறிவு ஞானம், எனக்கு முன்னோடிகள் கொடுத்த அறிவு. நம்ம ஒண்ணும் இல்லை, நான் சாதாரண குப்பை. இறைவன் வந்து உங்க மூலமா நிறைய கோவில்களை கைகாட்டி நிறைய பேர் போயிருக்காங்க, கோவில்களும் வந்து வளர்ந்து வருது. அப்ப இது வந்து டிராவல் ஸ்பீட்ல இருந்ததுனால அந்த காலத்துல அங்க கோவில்களுக்கு போகும்போது, சாமி இது என்ன கொள்ளு மாங்குடி, இது என்ன ஊர் பேரு, இது என்ன கோயில் தலை வரலாறு, அவங்க கிட்ட போய் கேட்கறது, குருக்கள்கிட்ட கேட்கறது. அப்ப அவங்க சொல்றது அந்த ஞானம் அன்னைக்கு வந்ததுதான் உள்ள. நமக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல, நம்ம அவங்க அடுத்தவங்க சொன்னா தான் நமக்கு தெரியும். அப்போ அவங்க அவங்க நான் மேக்சிமம் போனால் நிறைய குருக்கள்கிட்ட போய் பேசுவேன், சாமி இது என்ன வரலாறு, இது ஏன் இந்த பேர் வச்சுருக்காங்க, ஏன் சோடசலிங்கம்னு பேர் வச்சுருக்காங்க, சோடசம்னா என்ன, அவங்க சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட பொறுமையாக நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. எல்லா கோயில்கள்லையும் வரலாறு இருக்குது, எல்லா இடங்கள்லையும் நிறையா காரண காரியங்கள் இருக்குது, ஏகப்பட்ட காரண காரியங்கள். கொல்லுமாங்குடின்னு சும்மா பேர் வைப்பாங்க, கொள்ளு மான்குடி அது அந்த ஊர் பேர். அப்போ இவங்களுக்கு வந்து எங்கே போகணும், அங்கே தான் போகணும். அவங்களுக்கு நிவர்த்தி எங்கே போகணும், அங்கே தான் போகணும். அப்போ முன் ஜென்மத்தில் நிறைய துர்சம்பவங்களை அவங்க செஞ்சுருக்கிறாங்க, இந்த ஜென்மத்தில் பிறவி எடுத்து வந்துட்டாங்க, பல ஜீவகாரண்ய கொலைகள் செஞ்சுருக்கிறாங்க, இந்த ஜென்மத்தில் பிறந்து வந்தாச்சு. அப்போ ராமருடைய பாதப்பட்ட இடம், ராமர் வழிபட்ட சிவன் அங்கே இருக்காரு. அப்போ அங்கே போகும்போது அது நிவர்த்தி. குரு எங்கே இருக்காரு, எங்கே பார்க்குறாரு, எங்கே இருக்காரு, கூட என்னென்ன கிரகம் சேர்ந்துருக்கு, இத்தனை வச்சு தான் சொல்ல முடியும். குறுப்பெயர்ச்சி சும்மா மொட்டையா அப்படி இருக்கு இப்படி அடிச்சு விட்டு போகக்கூடாது. அதனாலதான் நம்ம கொஞ்சம் ரிஸ்கான காம்ப்ளிகேட்டட். எனக்கு கோச்சாரராக ஈஸி,
இது ரிஸ்கான காம்ப்ளிகேட்டட். ஒவ்வொரு இடத்துக்கும் மகரத்தில் குரு இருந்தால் என்ன பலன்னு சொல்லணும், கும்பத்தில் இருந்தால் என்ன சொல்லணும், மீனத்துக்கு போனால் என்ன சொல்லணும், மேசத்துலேருந்து பார்த்தா என்ன சொல்லணும், எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு. நிச்சயமா. சோ இப்போ நீங்க இந்த இருக்கிற நோட்ஸ் இவ்வளவு இருக்குமா பரிகார நோட்ஸ்?